நிச்சயமா நிச்சயமா பாருங்க, ஓபன் ஸ்டேட்மெண்ட்டா நான் சொல்றேன். இது வந்து இந்த 20 சட்டமன்ற தொகுதிக்கு தேர்தல் நடந்தாலும் சரி, அல்லது தமிழ்நாட்டில் பொது தேர்தல் நடந்தாலும் வரும் சரி, அந்த நேரத்தில் தேர்தல் வரும்போது அம்மா மக்கள் முன்னேற்றங்களை தான் ஜெயிக்கும். அவங்கெல்லாம் வந்து இங்கே தமிழ் இருக்கிறாங்க இல்லைன்னு பாருங்க. இது வரலாறு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இதுதான் நடந்தது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து திமுக வளர்ந்து வெளியனுப்பும் போது 5 எம்எல்ஏ 9 எம்எல்ஏ தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த திமுக ஆட்சி டிஸ்மிஸ் ஆன பின்னாடி அங்கே இருக்கிற அமைச்சரெல்லாம் ஓடியாந்து மறுபடியும் மீண்டும் அமைச்சரானாங்க. அதே மாதிரி அம்மா காலத்தில் அப்படி தான். அம்மா காலத்துலேயும் வந்து அன்றைக்கி வந்து அண்ணா திமுக ஜார்ஜன் பிரியும்போது அம்மாவுக்கு இதே சோதனை தான் ஏற்பட்டுச்சு. அம்மாவும் வந்து நிறைய வந்து எம்எல்ஏக்கள் அம்மாவோட 37 எம்எல்ஏக்கள் தான் அம்மாவோட வந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மா ஸ்டாண்ட் பண்ணி கட்சியை ஒருங்கிணைச்சு முதலமைச்சராக வந்தாங்க. அதே நிலைமை தான் இன்றைக்கி 18 எம்எல்ஏக்கள் கூடுதலாக ஒரு 3 எம்எல்ஏக்கள் நாங்கள் வந்து இப்போ 23 பேர் இன்றைக்கி அண்ணன் பின்னா நிற்கிறோம். அதே நிலைமை தான். என்றைக்கு தேர்தல் வந்தாலும் மக்கள் தீர்ப்பு ஒரே மாதிரி தான் இருக்கும், வரலாறு ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த வரலாறு நிச்சயமாக நாங்கள் படைப்போம். அதே நிலைமை தான் அவங்க வந்து பார்க்குறது. நீங்கள் செய்தியாளர்கள் 4 பார்லிமெண்ட் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியும் நாங்கள் கூட்டம் போட்டு நாங்கள் ஆய்வு பண்ணி நாங்கள் இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை நாங்கள் உருவாக்கிக்கணும். இப்போ முதல் கட்டம் தான் சட்டமன்ற வாரியாக, 2வது கட்டம் ஒன்றிய வாரியாக போகிறோம், 3வது கட்டம் பேரூராட்சி வாரியாக போகிறோம், 4வது கட்டம் ஊராட்சி வாரியாக போகிறோம், அப்புறம் பூத்து வைஸாக போகிறோம். ஆக அடுத்து நடக்கக்கூடிய 2019 பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய கழக துணை பொதுச் செயலாளர் சொன்னதை போல எங்களுடைய லட்சியம் 40 தான், ஆனால் வெற்றி என்பது எங்களுடைய வெற்றி என்பது 37 நிச்சயம் என்கிற ஒரு அடிப்படையில் நாங்கள் போயிட்டுருக்கோம். அந்த வகையில் எங்களுடைய பணி நம்ம தொடரும். மற்ற கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா பூத்து கம்பெனி வயல் தான் சொல்கிறவங்களுடைய ப்ராக்டிக்கலாக நாங்கள் பண்ணுறதுல ப்ராக்டிக்கலாக ஆர்வத்தோடு நாங்கள் இந்த வேலையை பண்ணி செஞ்சுட்டு இருக்கோம். அதற்கான ஒரு சட்டமன்ற ஆலோசனை கொடுத்தோம். அதில் மண்டல பொறுப்பாளர் இந்த 7 மாவட்ட செயலாளர்கள் அப்புறம் எம்எல்ஏ அப்புறம் கர்நாடகா ஒரு பார்லிமெண்ட் கிருஷ்ணகிரி பார்லிமெண்ட் பொறுப்பாளர் அவரு முன்னாள் அமைச்சர் எல்லாம் பார்லிமெண்ட்டு நாங்கள் ரெண்டு பேரும் மண்டல பொறுப்பாளர் அந்த வகையில் எங்கள் மாவட்டத்தில் ஏற்பாடு பண்ணி இதை போட்டு நம்ம செலவு பண்ணோம். வேறு ஆமாம் தெளிவாக சொல்லிட்டாருல்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த நாங்கள் வந்து தள்ளி போடுறதுக்கு விரும்பல. ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு தபாவும் நீதிமன்றம் வழக்கும் போது இன்னும் கொஞ்சம் நாளாகிட்டே போகுது. ஸோ இது மக்கள் விரோத அரசு, எடப்பாடி அரசு மக்களுக்கு ஒரு தீமை செய்கிற அரசு இல்லை, துரோக அரசாக இருக்குது. இதை நாம் மறுபடியும் கோர்ட்டு வழக்குன்னு போனோம்னா இன்னும் வந்து நிறைய நாள் ஆகும். ஸோ இவங்களை வந்து மக்களுடைய எண்ணத்துக்கு ஏற்ப வீட்டுக்கு அனுப்ப முடியாது. ஸோ அதனால் நாங்கள் வந்து மக்கள் கருத்து கேட்குற போது கோரெல்லாம் கேட்கும்போது இல்லை இல்லை எலெக்ஷனை சந்திச்சலாம்னு எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு நல்ல நிலை வந்துடுது. அதனால் துணைப்பொதுச் செயலாளர்களும் நாங்கள் எங்களோட எல்லாம் கலந்து பேசி தான் தேர்தலை நாங்கள் சந்திப்போம் அப்படின்னு நான் எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் எல்லாருக்குமே அந்த தியாகம் தானே, எல்லாமே தியாகம் பண்ணி தானே வந்திருக்கிறாங்க. எந்த விதமான லாபத்தை எதிர்பார்த்தோ அந்த பக்கம் போகலை. ஒரு நம்ம ஒரு நல்ல ஆட்சி இருக்கணும், ஒரு நல்ல தலைவன் இருக்கணும், அம்மாவுடைய ஆட்சியை பின்பற்றுற நோக்கத்தோடு தான் விதமான ஒரு முடிவு நாங்கள் எடுத்திருக்கிறோம். பலனை பற்றி நாங்கள் கவலைப்படலை, இந்த நாட்டின் நலனை பற்றி நாங்கள் அக்கறை உண்டு. இது போன்ற பணியில் ஈடுபடுறோம். நிச்சயம் எல்லாத்துக்கும் அந்த கழக துணை பேச்சாளர்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு கொடுப்போம். என்னென்னு இல்லை இல்லை அந்த மாதிரியான கருத்தே இல்லை. எல்லாமே நாங்கள் ஆரம்பத்தில் இருக்கிறோம். இந்த பிகினி ஆரம்பத்திலிருந்து அவர் ஒரு கருத்து சுதந்திரம் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. துணைப்பொதுச் செயலாளர் எல்லாமே 18 எம்எல்ஏக்களை வச்சு எங்களுடைய கருத்துக்களை கேட்டு அந்த கருத்தின் அடிப்படையில் தான் அவர் முடிவெடுக்கிறார். அதோட மக்கள் கருத்து என்னன்னு பார்க்குறாரு, பொதுமக்கள் கருத்து என்ன அப்படின்னு பார்க்குறாரு. ஆக தனிப்பட்ட 18ன்றது மட்டுமே ஒரு முக்கிய பொருளாகவும் நம்ம கருதக்கூடாது. 234 சட்டமன்ற தொகுதி இருக்குது, எவ்வளவோ இடத்துல வந்து எவ்வளோ மக்கள் பாதிக்கப்பட்டுருக்காங்க. ஆக தமிழ்நாட்டு நலன் கருதி 234 தொகுதியும் சீக்கிரம் இந்த ஆட்சி வீட்டுக்கு போய் ஒரு நல்லாட்சி வராதா, அம்மா ஆட்சி வராதா, அந்த டிடி முதலமைச்சர் ஆக மாட்டாருன்ற ஒரு சூழ்நிலை எதிர்பார்த்துருக்குறாங்க. அதனுடைய அடிப்படையில் தான் எங்களுடைய பயணம் போயிட்டு இருக்கு. நாங்கள் ஒன்றா தாங்க இருக்கிறோம், எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு கிடையாது. எங்களுடைய தலைவர் தெளிவான தலைவர் ஆகிறாரு, நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், ஒன்றா தான் இருக்கிறோம். எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, மாற்று கருத்து இல்லை. ஆமாம், சபாநாயகர் எடுத்த முடிவு சரியில்லைன்னு தான் நாங்கள் கோர்ட்டுக்கு போனோம். அதாவது நாங்கள் 18 பேரும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வரணும் அப்படின்னு சின்னம்மா சொன்னதுனால நாங்கள் ஓட்டு போட்டோம். நாங்கள் ஏதாவது மாற்றி போட்டோமா? ஆனால் 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி வரக்கூடாதுன்னு எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. எதிர்த்து ஓட்டு போட்டவங்க மந்திரி சபையில் இடம் பெற்றுருக்கிறாங்க, அவங்களுக்கு சபாநாயகர் நோட்டீஸ் கொடுக்கல,
நட்டை எதிர்த்து நின்றவங்க நாங்கள் கொறடா நாங்கள் ஒரு உத்தரவு போட்டு நீங்கள் வந்து எதிர்த்து ஓட்டு போட்டுக்கிறீங்க நோட்டீஸ் கொடுக்கல, ஆனால் நாங்கள் ஆதரித்து ஓட்டு போட்டவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்தா எந்த மக்கள் ஏற்றுப்பாங்க? யார் ஏற்ற முடியும்? நீதி என்னன்றது உங்களுக்கு தெரியுமில்ல. நாங்கள் ஆதரித்து தானே ஓட்டு போட்டோம். எங்களை வந்து பழிவாங்கணும் அப்படின்ற நோக்கத்தோட எங்களை வந்து நோட்டீஸ் கொடுத்து எங்களை தகுதி நீக்கிறது, அவங்களுக்கு எதிர்த்து ஓட்டு போட்டாளுங்களுக்கு தகுதி நீக்கம், நாங்கள் அங்கே ஒரு நோட்டீஸ் கொடுக்கல அவங்களுக்கு தகுதி நீக்கம் பண்ணலைன்னா நான் எங்கே இருக்குது, தர்மம் எங்கே இருக்குது? ஆக இவங்ககிட்ட நான் எங்க கிடையாது, தர்மம் கிடையாது, அவங்க கூட கரெக்ட் பண்ணு. கட்டுப்பாடு நடக்கு தெரியுமில்ல, நாடே தெரிஞ்சது இல்ல. மத்திய அரசாங்கம் நினைச்சா, அந்த பிஜேபி அரசு நினைச்சா எதனாலும் எப்படினாலும் பண்ணுவோம். அவங்களுடைய கையில இருக்குது. இந்த எடுப்பார் கைப்பிள்ளையா இருக்கிறாங்க, இனாமியா இருக்கிறாங்க இவங்க. அது யானை அவங்களுடைய கட்டுப்பட்டது தானே? அவங்களுடைய ஆணை யாரு கட்டுப்பட்டது? பாடி இண்டிவிஜுவல் பாடியா இருந்தாலும் அது ஆணையத்துக்கு யாரும் கட்டுப்பட்டதா இருக்குது? அந்த ஆட்சி கட்டுப்பட்டதான். கழக துணை பொதுச் செயலாளரும் பொதுச் செயலாளர் சின்னம் அவர்கள் உத்தரவுனா நான் கூட்டிடுவேன். அம்மாவுடைய ஆட்சியை தமிழகத்தில் மலரணும் அண்ணன் டிடிவி தலைமையில் மலரணும் தான் என்னுடைய நோக்கம். நாங்கள் அது வரைக்கும் அம்மாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அம்மாவை வந்தாங்க அம்மாவுடைய ஆட்சியை அப்படியே நம்ம தொடரணும் தான் நினைச்சோம். ஆனால் அம்மாவுடைய ஆட்சிக்கு புறம்பா போனதுனால இப்போ நாங்கள் வந்து ஆட்சி மாற்றத்தை விரும்பி புதிய அரசு அண்ணன் டிடிவி தலைமையில் சின்னம்மாவுடைய ஆசையோட அமைகின்றது தான் எங்களுடைய முடிவு. தேர்தலில் அறிவிக்கும் போது தனித்து போட்டிடுமா, நாங்கள் தனித்து தான் போட்டிடுறோம். எங்களோட வரவங்களை கலந்து துணை பொதுச் செயலாளர் அவர் முடிவெடுத்து சேர்த்துக்கிறோம். ஆட்சி மாற்றம் ஏன் நீங்கள் சொல்றீங்க? 20 தொகுதியும் ஜெயிச்சா நீங்க ஆட்சி அமைக்க முடியுமா? 20 தொகுதியும் ஜெயிச்சாவே மக்கள் செல்வாக்கு இல்லைன்னு முடிஞ்சதாயிருந்தேன். 20 தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகிற போது இப்போ எடப்பாடி அரசுக்கு மக்கள் நம்பிக்கை இல்லை, மக்களுக்கு பிடிக்கல, ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து அவங்களே விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. என்னங்க உறுதியாக ஜெயிக்க போகிறோம், அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. உறுதியாக ஜெயிக்கிறோம். மக்கள் செல்வாக்கு இருக்குது. யார் அடுத்து முதலமைச்சரானு மக்களுடைய கருத்து கணிப்பு இருக்குது. எல்லாருடைய மக்களுடைய பிரச்சனைக்கு எந்த இடத்துனாலும் வந்து போராடக்கூடிய தலைவராக இருக்கிறாரு. எந்த ஒரு விவகாரமாக இருந்தாலும், ஸ்டெர்லைட் பிரச்சனை இருந்தாலும் சரி, எட்டு வழிச்சாலை பிரச்சனை இருந்தாலும், மக்களுக்கு எது இதெல்லாம் புறம்பாக தெரியுதோ எதிர்ப்பாக தெரியுதோ எதை இதெல்லாம் மக்கள் விரும்பலையோ அந்த இடத்துக்கு வந்து களத்திலே நின்று போராடக்கூடிய தலைவராக பார்க்குறோம்ல. நம்ம தருமபுரி மாவட்டத்துக்கு இது வரைக்கும் 4 முறை வந்திருக்கோம். இப்போ 1 இயர் நம்ம பார்ட்டி ஆரம்பிச்சு, அவர் துணை பேசுகிறார் ஆரம்பிச்சு, 4 முறை சுற்றுப்பயணம் இருக்கிறோம். ஆக தமிழ்நாட்டில் அவர் சுற்றுப்பயணம் செய்யாத மாவட்டமே இல்லை. அந்த அளவுக்கு அவர் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஓய்வு இல்லாமல் உழைச்சிக்கிட்டே இருக்கிறாரு. நிச்சயம் மக்கள் அவருடைய பேச்சும் அவருடைய செயல்பாடு மக்கள் விரும்புகிறாங்க. நிச்சயம் நாங்கள் வந்து 20 தொகுதியில் நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். வாணியம்பாடி வரைக்கும் தேசிய நெடுஞ்சாலை அறிவிச்சு ஒரு வருடம் காணாது. இது வரைக்கும் ஒரு நாள் குறைந்தபட்சம் 10-15 விபத்துகள் உயிரிழப்பு ஏற்பட்டு வருது. இது சார்பாக நடவடிக்கைகள் கூறி அம்மா மக்கள் முன்னேற்றங்களுக்கு சார்பில் ஏதாவது போராட்டம் நான் வந்து 2001-2006 எம்எல்ஏ இருக்கும்போது சட்டமன்றத்தில் இதை வலியுறுத்தி பேசினேன். சேலம் திருப்பத்தூர் வாணியம்பாடி சாலையை தேசிய நெடுஞ்சாலையாக மாற்றணும்னு வலியுறுத்தி பேசினேன். 2001 பின்னாடி அந்த நேரத்தில் அவங்க யாரும் செய்ய அது பின்னாடி நடக்கலை. நான் வந்து பாப்புரெட்டிப்பட்டியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமே நடத்தணும் உங்களுக்கு ஞாபகம். இந்த சேலம் திருப்பத்தூர் வாணியம்பாடி சாலை, அதை சுருக்கமாக எஸ்டிவி ரோடுன்னு சொல்லுவோம், 120 கிலோமீட்டர். இதை வந்து தேசிய நெடுஞ்சாலை மாற்றணும்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டமே பாப்புரெட்டிப்பட்டியில் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் மினிஸ்டர் ஆன பின்னாடி அம்மாக்கிட்ட எல்லா கோப்புகளும் எல்லா ஆதாரங்களும் கொடுத்து அவங்களுடைய பரிந்துரையின் பேரில் அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சி வச்சு அதை தேசிய நெடுஞ்சாலையாக மாற்றிட்டாங்க. தேசிய நெடுஞ்சாலையாக மாற்றி கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகுது. அந்த ரோடு தான் மக்கள் விரும்புகிறாங்க. அந்த ரோடு நம்மளுக்கு 4 வழிச்சாலையாக மாறினா தான் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு சாதகமாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய வியாபாரி பெருமக்கள் ஓரத்தில் அவங்க வந்து ஏதாவது தொழில் செஞ்சு பிழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனால் 8 வழி சாலை வந்தால் அதில் போய் நம்ம என்ட்ரி ஆகிறதுக்கு பாப்புரெட்டிப்பட்டி ஜனங்க போய் உள்ளே நுழையிறதுக்கே சேலம் அயோத்தியாப்பட்டினம் போய் அன்ன ஊருக்கு போய் தான் உள்ளே நுழையும். 2 இடத்துல தான்
திருவண்ணாமலை ஒரு இடத்துல ஒரு என்ட்ரி ஆகலாம், சேலத்தில் ஒரு இடத்துல என்ட்ரி ஆகலாம். அதனுடைய ரூல் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால், இந்த எட்டு வழி சாலை ரூல் எப்படின்னு சொன்னால், எங்கே நான்கு வழிச்சாலை சந்திக்கிற இடமோ அந்த இடத்துல தான் நாம் வந்து உள்ளார நாம் நுழைய முடியுமோ இல்லையா. சின்ன சின்ன கிராமங்களுக்கு சின்ன சின்ன ஊராட்சிகளாக நுழைய முடியாது. ஸோ அருள் இருக்கிறவங்களே நாம் வந்து எட்டு வழிச்சாலை போனால் போய் சுற்றி தான் போகணும். ஸோ திடீர்னு ஏற்கனவே சேங்ஷன் ஆன இந்த நான்கு வழிச்சாலையை தவிர்த்து விட்டுட்டு ஏதோ சுயநலத்திற்காக யாரும் கேட்கப்படாமல் விவசாயிகள் விரும்பாத இந்த எட்டு வழி சாலையை கொண்டு வந்து ஏதோ சுயநலத்திற்காக அந்த சாலையை கொண்டு வந்து முயற்சி பண்ணுறாங்க. மக்கள் இன்னைக்கு எதிர்த்துக்கிறாங்க, இன்னும் நீதிமன்றம் போகிறாங்க, இன்னும் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. வழக்கு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி மரத்தை வெட்டுறது அந்த மாதிரி தொந்தரவு பண்ணலாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. எங்களுடைய நோக்கம் இந்த எட்டு வழி சாலை. அதனால தான் வர 14ஆம் தேதி நம்ம பாபரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு நாம் இப்போ எம்எல்ஏ 2014 தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு ஒரு காரியம் கூட இந்த அறையில் நான் இருக்கும்போது வந்த கல்லூரி தான், நான் இருக்கும்போது வந்த பாலிடெக்னிக் தான், நான் இருக்கும்போது வந்த இன்ஜினியரிங் காலேஜ் தான், நான் இருக்கும்போது வந்த இந்த பாலங்கள் தான், சாலைகள் தான், ரோடுகள் தான், மின்சார வசதிகள் தான், எல்லாமே நாம் அமைச்சராகும் தான். அதுக்கு அப்புறம் இப்போ ஒரு 2 வருஷமாக ஒரு சின்ன துருவு கூட பாப்புலிட்டி தொகுதிக்கு அவங்க கிளி போடல. ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தான் நடக்கிறாங்க. எந்த விதமான செயல்பாடு இங்கே கிடையாது. அதை கண்டித்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பாக நாங்கள் ஏற்கனவே உண்ணாவிரதம் போராட்டம் அறிவிச்சிருக்கிறோம். 14ஆம் தேதி அங்கே பாப்புலிட்டியில் நடைபெறும். அந்த உண்ணாவிரத போராட்டத்தை அண்ணன் டிடிவி வந்து அந்த ஊருக்கே வந்து அதை முடிச்சு வைக்கிறதுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. நாங்கள் இப்போ போலீஸ் பர்மிஷன் கேட்டிருக்கிறோம். அந்த பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா நாங்கள் நடக்குவோம், கொடுக்கலன்னா நீதிமன்றத்துக்கு போய் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்து வரலாம். எல்லா கட்சியுமே கோர்ட்டில் பர்மிது, இவங்களே போலீஸே பர்மிஷன் கொடுத்தது. ஆனால் இந்த காவல்துறை கட்டுப்பாட்டில் வைத்துள்ள தமிழ்நாடு அரசு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும் எந்த விதமான பர்மிஷனுமே கொடுக்குறதே இல்லை. அது ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் சரி, போராட்டமாக இருந்தாலும் சரி, பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி, சார் வர புரோகிராம எதுக்குமே கொடுக்குறதில்ல. ஆக நாங்கள் இப்போது எழுதி கேட்டிருக்கிறோம், பர்மிஷன் கேட்டிருக்கிறோம். அது வரலன்னா நீதிமன்றம் சென்று அதை வாங்கி இந்த தொகுதி மக்களுக்காக என்னென்ன அவங்க செய்ய தவறினாங்களோ, தேர்தல் நேரத்துக்கு சொன்ன வாக்குறுதியெல்லாம் எதை எதை செய்யாது இருக்குதோ அதையெல்லாம் கண்டித்து, இந்த அரசை கண்டித்து நிச்சயமாக நாங்கள் உண்ணாவிரதம் போராட்டம்.